பிக் பாஸோட இன்றைய எபிசோட்ல ஆரவ் ரொம்பவே வந்து சீன் போட்டுட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள் வந்து ஓவியா வந்து ஆரவ் வந்து தொட்டு பேசாத மாதிரியும், இன்னைக்கு தான் வந்து ஆரவ் வந்து ஓவியா தொட்டுட்ட மாதிரியும், அதனால அவர் வாழ்க்கையே வந்து கெட்டு போயிடுச்சுன்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்கிட்டே கூட்டு கூட இதை வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து சீன் போட்டுருந்தாரு. நேத்து கூட இந்த ஆரவ் தான் பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு ஓவியா கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால்தான் என்ன அப்படின்ற பாட்டெல்லாம் பாடினாரு. நேத்து பாடின ஆரவ் வந்து இன்னைக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டா வந்து மாறிட்டாரு. எதனாலன்னு புரியல. ஓவியா எதுக்காக ஆரவை துரத்தி லவ் பண்றாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓவியாவை ஒதுக்கும் போது ஆரவ் தான் ஓரளவுக்கு ஓவியா மீது வந்து அன்பு காட்டினாரு. ஆனா இப்போதான் தெரியுது ஆரவ் வந்து ஓவியா மீது காட்டின அன்பு வந்து போலியானதுன்னு. ஆனா ஓவியா வந்து ஆரவ் காட்டின அன்பு வந்து உண்மையான அன்புன்னு சொல்லி அவரை நம்பிட்டாங்க. இதுதான் ஓவியாவுக்கு இருக்கிற பிரச்சனை. ஓவியாவுக்கு உண்மையான வாழ்க்கையில கூட அவங்க அப்பா அம்மா கிடையாது. அதனால யாராவது ஒரு பொய்யா வந்து அன்பு காட்டினா கூட அது உண்மைன்னு நம்பி ஏமாந்துடுறாங்க. அப்படிதான் வந்து ஆரவையும் வந்து அவங்க நம்பிட்டாங்க. நாளை ப்ரோமோ வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் ஆரவ் வந்து கெட் லாஸ் அப்படின்னு ஓவியா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நாளையிலேருந்து ஓவியா வந்து கண்டிப்பாக ஆரவ் பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிந்து மாதவி பார்த்தீங்கன்னா ஓவியா கிட்ட இந்த காதலெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் நாளையிலேருந்து ஆரவோட பிரச்சனை நம்ம ஓவியாவுக்கு இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நன்றி.